ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 3/8 இஸ் டு 1/2. பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் டு 5/4 இஸ் டு 1/2. சி இஸ் டு டி இஸ் ஈக்குவல் 3/4 இஸ் டு 1/8. ஃபைன் ஏ பி ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி. ஆப்ஷன் ஏ 4:24:45:60. பி 60:45:24:4. C 24:4:60:45 and D 45:60:24:4. அதாவது இது வந்து என்ன மாதிரி மாடல் அப்படின்னா, இது ஃப்ராக்ஷன் நம்பர், சரியா? அப்ப இது எப்படி பண்ணணும், நம்ம ஃப்ராக்ஷன் நம்பரை ஃபர்ஸ்ட் முழு எண்ணா நம்ம மாத்திக்கணும். இப்ப A is to B is equal to 3/8:1/2. இதை நம்ம முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா, இப்ப நம்ம டினாமினேட்டரை ஒரே மாதிரி கொண்டு வரணும். இப்ப இங்க 8 இருக்கு, சோ நம்ம இங்கேயும் 8 ஆ கொண்டு வந்தாதான் நமக்கு முழு எண் கொண்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இங்க 8 ஆ இங்க எப்படி 8 ஆ மாத்தலாம், 4 நம்ம இன்டூ பண்ணணும். 2ல இருந்து 4 இன்டூ பண்ணா தான் 8 ஆ மாத்தலாம். அப்ப இங்கேயும் 4 இன்டூ பண்ணணும். அப்ப 3/8:2, இங்க கீழே 4 இன்டூ பண்ணா 8, மேல 4 இன்டூ பண்ணா 4. சோ 4/8. இப்ப டினாமினேட்டர் ரெண்டையும் விட்டுருவோம். 3:4. அப்ப ஏ பிக்கு வேல்யூ 3:4. இப்ப பி இஸ் டு சி, பி இஸ் டு சிக்கு 5/4:1/2. இப்ப இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, சோ இங்கேயும் 4 ஆ மாத்தணும். இங்க 2 இன்டூ பண்ணாதான் 4. அப்ப மேலே 2 இன்டூ பண்ணணும். அப்ப 5/4:2, மேல 2 இன்டூ பண்ணா 2, இங்க 4 2/4. இப்ப டினாமினேட்டர் ரெண்டே விட்டுருவோம். 5:2, பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் 5:2. இப்ப சி இஸ் டு டி, 3/4:1/8. 3/4:1/8. இப்ப இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு, சோ இங்கேயும் 8 ஆ மாத்தணும். அப்ப 8 ஆ மாத்துறதுக்கு இங்க 2 இன்டூ பண்ணணும், 2 இன்டூ பண்ணணும். சோ இங்கேயும் 2 இன்டூ பண்ணணும். அப்ப 3 × 2 வந்து 6, இங்கேயும் 2 இன்டூ பண்ணோம்னா 8. அப்ப 6/8:1/8. இப்ப 8 ரெண்டையும் விட்டுருவோம். 6:1. அப்ப ஏபிக்கு 3/4, பிசிக்கு 5/2, சிஏடிக்கு 6/1. இனிமேதான் நம்ம இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ பி சிடி அப்படின்னு எழுதிக்குவோம். இப்ப ஏபிக்கு என்ன வேல்யூ, 3/4. அப்ப 3/4. பிசிக்கு என்ன வேல்யூ, 5/2. பிக்கு நேர 5, சிக்கு நேர 2, அதாவது அடுத்தடுத்த லைன்ல. இப்ப சிக்கு டிக்கு என்ன வேல்யூ, 6/1. அப்ப நெக்ஸ்ட் லைன் தேர்ட் லைன்ல சிக்கு நேர 6, டிக்கு நேர 1. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனையும். இப்ப எந்த ஆல்பாபெட்டுக்கு நேர ரெண்டு நம்பர் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும், எடுக்க முடியாது. எப்படினாலும் 4 × 5 = 20 தான் வரும். அப்ப நம்ம மேல உள்ள இந்த ரெண்டு நம்பரையும் இந்த 5 இன்டூ பண்ணணும், கீழே உள்ள இந்த ரெண்டு நம்பரையும் இந்த 4 இன்டூ பண்ணணும், சரியா? அப்ப இன்டூ பண்ணோம்னா 3 × 5 = 15. இப்ப இது சென்ட்ரல் உள்ள ரெண்டு நம்பருமே நான் இன்டூ பண்ணிடலாம். அதாவது எல்சிஎம் எடுக்க முடியல அப்படின்னா இந்த நம்பர் கீழ உள்ள நம்பர்னால மேல உள்ள நம்பரை இன்டூ பண்ணணும், மேல உள்ள நம்பர்னால கீழ உள்ள நம்பரை இன்டூ பண்ணணும். இப்ப 3 × 5 = 15. இது ரெண்டையும் அப்படியே நம்ம இன்டூ பண்ணிடலாம். 4 × 5 = 20. இப்ப இது ரெண்டையும், சரியா? அதாவது இந்த மேல உள்ள நம்பர்னால கீழ உள்ள நம்பரை இன்டூ பண்றோம். அப்ப 4 × 2 = 8. இப்ப இந்த 6/1 அப்படியே போட்டுக்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்ப வந்து இங்க 6 நேரதான் ரெண்டு நம்பர் இருக்கு. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு எடுக்கலாம். அப்ப 8 6 2 டிவைட் பண்ணோம்னா 4 3. சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 24 அப்படிங்கறது நம்ம எப்படி கொண்டுலாம், அதாவது 8 எதை இன்டூ பண்ணா 24 வரும், 3 இன்டூ பண்ணா 24 வரும். 6 எதை இன்டூ பண்ணா 24 வரும், 4 இன்டூ பண்ணா 24 வரும். அப்ப நம்ம இதை 24 ஆகணும்னா இங்க ஃபுல்லா 8 × 3 தான் 24. ஸோ இது ஃபுல்லாக 3 இன்டூ பண்ணணும். இப்போ 6 × 4 தான் 24. ஸோ இங்கே இருக்கிறத ஃபுல்லாக 4 இன்டூ பண்ணணும். இப்போ மேலே இருக்கிறத ஃபுல்லாக 3 இன்டூ பண்ணுவோம். அப்போ 15 × 3 = 45, 20 × 3 = 60. இப்போ இதையும் 3 இன்டூ பண்ணணும். அப்போ 8 × 3 = 24. இப்போ கீழே உள்ளதை நம்ம சீக்கு ஆல்ரெடி வேல்யூ போட்டுட்டோம். இப்போ கீழே உள்ளதை எதனால இன்டூ பண்ணணும், 6 × 4 தான் 24. ஸோ அதே 4 இன்டூ பண்ணணும். அப்போ 1 × 4 = 4. இப்ப 45 60 24 4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, அதாவது ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது எல்லாமே எதனாலையும் டிவைட் ஆகாது. அப்ப
ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ 45, 60, 24, 4 அப்படிங்கிறது 45, 60, 24, 4 ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 5A = 7B = 4C. ஃபைண்ட் A:B:C. ஆப்ஷன் 35:20:28. B:28:20:35. C:20:35:28. அண்ட் D:28:35:20. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். 5A = 7B எடுத்துக்கிறோம். 5A = 7B அப்படின்னா A/B என்ன வரும், அதாவது அந்த ஏ பக்கத்தில் உள்ள நம்பரை நம்ம ஏக்கு நேராக போடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள நம்பரை தான் போடணும். அப்போ A/B அப்படின்னா ஏக்கு நேராக உள்ள பி பக்கத்தில் உள்ள நம்பர் அதை தான் போடணும் ஏக்கு நேரம். அப்போ 7. பிக்கு நேரம் வந்து ஏ பக்கத்தில் உள்ள நம்பர். அப்போ 5. A/B = 7/5. அப்போ therefore A = 7, B = 5. சரியா, அடுத்து பியும் சியும். இப்போ 7B = 4C. அப்போ B/C = 4/7. சரியா, அப்போ B = 4, C = 7. இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ABC எழுதிக்கிட்டோம். ஏக்கு 7, B க்கு 5. ஸோ ஏக்கு நேர 7, B க்கு நேர 5. இப்போ பிக்கும் சிக்கும் 4, 7. இப்போ பிக்கு நேர 4, C க்கு நேர 7. இப்போ எதுக்கு நேராக ரெண்டு வேல்யூ இருக்கு, பிக்கு நேரம் இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் 5 × 4 = 20 தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்க நம்பர் எல்லாமே கீழே உள்ள 4 × 20 கீழே உள்ள நம்பர் எல்லாம் மேலே இருக்க 5 × 20 அப்போ 7 × 4 = 28, 5 × 4 = 20, 5 × 7 = 35. இப்போ இதை சுருக்க முடியுமான்னு பார்க்கணும், சுருக்க முடியாது. இது எதனாலையும் நம்ம டிபேட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 28, 20, 35. இப்போ எங்கே இருக்கு, 28, 20, 35. ஸோ ஆப்ஷன் பி 28, 20, 35. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A/2 = B/3 = C/4. ஃபைண்ட் A:B:C. ஆப்ஷன் ஏ 1:2:3. ஆப்ஷன் பி 2:3:4. C:3:4:5. அண்ட் D:4:5:6. இப்போ நம்ம எப்பவும் போல ஃபஸ்ட்டு ரெண்டை எடுத்துக்கிறோம். அதாவது A/2 = B/3 அப்படின்னா இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணால் 3 × A = 2 × B. அப்போ 3A = 2B. அப்போ A/B = A க்கு நேரம் உள்ள, அதாவது ஏ பக்கத்தில் உள்ள வேல்யூ போடக்கூடாது, அந்த பி பக்கத்தில் உள்ள வேல்யூவை தான் நம்ம ஏக்கு நேரம் போடணும். அப்போ 2/3. A/B = 2/3. அப்போ A:B:3. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்கு கீழே உள்ள நம்பரே ஏக்கு வேல்யூ வந்துருச்சு, பிக்கு கீழே உள்ள நம்பரே பிக்கு வேல்யூ வந்துருச்சு. இது எப்படி வரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்டெப் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்த மாதிரி மெத்தடில், அதாவது ஏக்கு கீழே ஒரு வேல்யூ, பிக்கு கீழே ஒரு வேல்யூ, சிக்கு கீழே ஒரு வேல்யூ வந்தாலே ஏக்கு அதுதான் வேல்யூ. ஏக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் ஏக்கு வேல்யூ, பிக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் பிக்கு வேல்யூ, சிக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் சிக்கு வேல்யூ. ஸோ A:B:C = 2:3:4. அதாவது A:B அப்படின்னா 2:3, B:C அப்படின்னா 3:4. ஸோ டோட்டலாக A:B:C அப்படின்னா 2:3:4 இதுதான் ஆன்சர். அப்போ 2:3:4 அப்படின்னா ஆப்ஷன் பி 2:3:4. என்னோட எக்ஸ்பிளைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.